கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார வினா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர் பாபு அவர்கள் தான் இந்த வார நம்முடைய சிறப்பு விருந்தினராக இணைகிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப கடுமையான பணிகள், உங்களை பிடிக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. May 2 ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்க தலைவரை போய் பாக்குறீங்க, அவருடைய தோல்ல சாயிர மாதிரியான ஒரு புகைப்படம், அதற்கு பிறகு ஒரு ட்வீட் கூட போட்டீங்க, நிரந்தர முதல்வராக்கிய நிகரற்ற ஒரு தலைவர், நிரந்தர முதல்வராக்கியதே எங்களுக்கு நன்றி அப்படின்னு. அன்னைக்கு இருந்த அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு சார் ரிசல்ட் வந்த உடனே? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஓய்வெறியா உழைப்பாளி, தமிழக அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டுகால நெடும் பயணத்திற்கு பிறகு பல்வேறு கரடு முரடான பாதைகளை கடந்து பல்வேறு ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள் இதையெல்லாம் துல்லியமென துச்சமென தூர எறிந்து இவருக்கு முதலமைச்சர் என்ற வாய்ப்பே கிடையாது, இவர் தமிழகத்தின் என்னாலும் முதலமைச்சர் ஆக முடியாது என்ற ஏளனங்கள் எட்டி பேச்சுக்கள் வெட்டி பேச்சுக்கள் இவைகள் எல்லாம் கடந்து தன்னுடைய அயராத உழைப்பால் அவருடைய தந்தையாக தாயாக ஏன் குருவாக அரசியல் வழிகாட்டியாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய அடிச்சோட்டிலே வளர்ந்து முழுமையாக நேரடியாக மக்களை சந்தித்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு மக்களை சந்தித்து ஜனநாயக ரீதியாக தமிழகத்திலே தன்னுடைய உழைப்பால் அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து வைத்து தன்னுடைய மதிநுட்பத்தால் தன்னுடைய சாதரியத்தால் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தால் ஒரு முதல்வர் உருவாகினார் என்றால் அது மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த உழைப்பை, அந்த கடுமையான உழைப்பை, அந்த சுற்றி தோன்று வருகின்ற சூறாவளித்தனம் கொண்ட இரும்பு இதயம் கொண்ட எதற்கும் அஞ்சாமல் தனி மனித இராணுவமாக அதிகார பலம் ஆட்பலம் பணபலம் இதை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட அந்த இதயத்திற்கு நன்றி சொல்வதற்காகத்தான் அவர் இதயம் இருக்கின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்தேன் என்று. அந்த நாள் வாழ்நாளில் இனி என்றுமே மறக்க முடியாத நாள். அவர் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற வரை அவர்தான் இந்த தமிழகத்தின் ஆட்சி சக்கரத்தை சோற்றுவார் சோற்றி கொண்டிருப்பார். நிச்சயமா சார், அதாவது அவர் தான் நிரந்தர முதல்வர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் ரிசல்ட் வந்து அன்னைக்கு அதை எப்படி நீங்க டிசைட் பண்றீங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அன்னைக்கு தான் ரிசல்ட்டே வந்து அவரோடு தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகள் பயணித்திருக்கின்றேன். அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள் அவர் இந்த தமிழகம் எப்படி சீர்பட வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் இந்த தமிழக மக்களுடைய தேவைகள் எதுவெல்லாம் இருக்கின்றது என்று பட்டி சுட்டியெல்லாம் சுற்றி சுற்றி தெரிந்து கொண்ட ஒருவர். ஆய்வு நூலை உட்கார்ந்த இடத்திலே எழுதுவது ஒரு புறம், ஆய்வு நூலை களத்திற்கே சென்று ஆய்வு செய்து எழுதுவது ஒரு புறம், இவர் அனைத்தையும் களத்திற்கு சென்று கற்றவர் என்பதால் இந்த மக்களின் தேவைகளை அறிந்து உணர்ந்தவர் என்பதால் அதை முழுமையாக நிறைவேற்றி தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பார் பயணிப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா சார், வெற்றிக்கு பிறகு அமைச்சரவையெல்லாம் ஒதுக்கப்படுது. சேகர் பாபு ஆகிய உங்களுக்கு அறநிலையத்துறை வந்து கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த இடத்துல இவருக்கு அறநிலையத்துறை கொடுக்கலாம்னு தலைவருக்கு தோணிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து அவரோட பயணிக்கிறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல உணர்த்திருப்பீங்க இல்லையா, இவற்றை கொடுத்து அதை சரியாக செய்வார் அப்படின்னு. இதை இதனால் இவன் செய்தல் முடித்தல் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப இந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கு இருக்கின்ற மற்ற தலைவர்களை விட ஒரு மாறுபாடான சூழ்நிலை. தொண்டன் முதல் தலைவர்கள் வரை அனைவரையும் இரண்டாம் கட்ட தலைவர்களை நேரடியாக அறிந்தவர் தெரிந்தவர், யார் யாரெல்லாம் என்னென்ன பணிக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்தவர். அவரால் இந்த 10 ஆண்டுகள் பட்டை தீட்டப்பட்டவன் தான். ஆகவே இந்த அம்பு எதை நோக்கி பாய்ச்சலாம் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு சரியான துறை இதுதான் என்று தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றார். அவர் எந்த பணி கொடுத்தாலும் அந்த பணியை நிறைவேற்றி தர முழு அளவு கடுமையாக முயற்சிப்போம் உழைப்போம். வெற்றி தோல்வி என்பது பிறகு, அதற்குண்டான முயற்சிகளை நிச்சயம் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எங்களிடம் வழங்குகின்ற போது அதற்குண்டான அனைத்து தியாகங்களையும் செய்ய தயாராக இருப்போம். அந்த பணியை வெற்றிகரமாக அவர் ஆசியோடு அவர் அறிவுரையோடு அவருடைய வழிகாட்டுதலோடு நிறைவேற்றி காட்டுவோம். நிச்சயமா, அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ஒரு தலைப்பு செய்திங்கிற மாதிரி ஆயிடுச்சு, எங்களால் நினைவே வச்சுக்க முடியல. அந்த அளவிற்கான திட்டங்கள் ஒரு முடிவுகள்லாம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு திமுகவை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அதை அடைச்சி உடைக்கணுங்கிறதுக்காகவே வேலை பார்க்குறீங்களா? அப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் சிறப்பாக செம்மையாக இருந்தால்
சிறு சிறு பணிகளோடு ஏற்கனவே செயல்பட்டு கொண்ட நிர்வாகத்தை தொடர்ந்து செயல்பட வைக்க முடியும். முற்றிலுமாக சிதலமடைந்திருக்கிற நிர்வாகம் என்றால் தினந்தோறும் புது புது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற போதுதான் அந்த நிர்வாகம் மீண்டும் செம்மைப்படும், சீர்படும். இந்த துறையை பொறுத்தளவில் 10 ஆண்டுகள் சிதலமடைந்த துறையாக இருக்கின்றது. இந்த துறையை சீர்படுத்துவதற்கு நல்ல சூழ்நிலை இப்போது நிலவுகிறது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் நியமித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இருந்தவர்களை பணியாற்றுவதற்குண்டான உத்வேகத்தை தந்திருக்கின்றோம். முதலமைச்சரும் அவ்வப்போது ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி எங்களுக்கு அறிவுரையை வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்முடைய முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இறைவனுக்கு எதிரான கருத்துக்களை எங்கும் பகிர்ந்தது கிடையாது. அவருடைய கருத்து, அவருடைய கொள்கையே, யார் யார் எந்தெந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்தந்த மதத்தினர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை, அந்த மதத்தினர் வழிபாடுகின்ற தலங்களில் அடிப்படை தேவைகள், தூய்மை ஆகியவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கொள்கை, கோட்பாடுகள், லட்சியங்கள். எம்மதமும் சம்மதமே, அவரவர்கள் விரும்புகின்ற மதங்களை சுதந்திரமாக வழிபடுவதற்கு தமிழகத்தில் நிச்சயம் ஒரு அமைதி பூங்காவாக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தமிழகத்தை வைத்திருப்பார். இவ்வளவு பணிகள் செஞ்சாலும் கூட சொல்றவங்க சொல்லிட்டு தானே இருப்பாங்க, அது ரொம்ப வழியா இல்லையா? எவ்வளவு செஞ்சாலும் சொல்றாங்களே, போற்றுவார் போற்றலும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் அவருக்கென்றே விட்டுவிடு என்ற வார்த்தைக்கு இணக்கமாகத்தான் போவோம். எங்களை வழிநடத்துகின்ற இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் 50 ஆண்டுகாலம் ஏச்சு பேச்சுக்களை சந்தித்தவர். எங்களுக்கு இது ஒரு குறைந்த காலம்தான். அவரை ரோல் மாடலாக வைத்து கொண்டிருக்க நாங்கள் நல்லவைகளை வரவேற்போம், அல்லவைகளை புறந்தள்ளுவோம். குற்றங்கள் என்றால் அதை குறைத்து கொண்டு அதை சரி செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். குறைகள் என்றால் குறை சொல்லுபவர் நிறைவடைகின்ற வகையில் பணிகளை ஆற்றுவோம். எங்களை வசைபாடுபவர்களை கூட எங்கள் வாழ்த்துகின்ற அளவிற்கு எங்களுடைய பணி அமையும். எதிரெடுத்தருப்பாக அர்த்தமற்ற வாதங்களில் ஈடுபடும் நேரத்தை குறைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எங்களை இட்டுச் செல்வதற்குத்தான் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். நிச்சயமா சார், இப்போ நீங்க சொன்னீங்க 10 வருஷமா இந்த துறை அப்படிங்கிறது ரொம்ப சிதிலமடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு, எந்தெந்த வகைகள்லாம் ரொம்ப மோசமா சீரழிஞ்சு கிடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க இந்த 10 வருஷத்துல? திருக்கோயில்களில் புனிதங்கள், திருக்கோயிலில் தூய்மைகள், ஆகமவிதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்து கொள்ளப்பட வேண்டிய திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணிகள், தொடங்கப்பட்ட பணிகள் கூட சுசீந்திரம் போன்ற தேவாலயம், சுசீந்திரம் போன்ற இந்த திருக்கோயில்களில் 10 ஆண்டுகள் நிறைவுற்று கூட இன்னும் அந்த கும்பாபிஷேக பணி நிறைவு பெறவில்லை. 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கடந்த திருக்கோயில் எல்லாம் இருக்கின்றன. எருமைப்பட்டி பாளையம் என்று இங்கே திருவள்ளூர் மாதாவரம் சட்டமன்றத்தில் சென்றோம், 100 ஆண்டுகள் கடந்த திருக்கோயில் இருக்கின்றது, கும்பாபிஷேகமே நடைபெறவில்லை. இப்படி இருக்கின்ற திருக்கோயில்லாம் இப்போது ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தற்போது வரையில் இந்த 92 நாட்களில் 250 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கிற்கு இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியிருக்கின்றது. மாவட்ட அளவிலே கமிட்டிகள், மாநில அளவிலே கமிட்டிகள், ஹெரிட்டேஜ் கமிட்டி, நீதிமன்ற கமிட்டி இதில் பரிந்துரைத்து வைத்து 250 திருக்கோயில்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கும். சிதலமடைந்த தேர்கள், திருத்தணியிலே கூட்டியிருந்த தேர்களை பழுதுபார்க்கின்ற பணிக்காக 2011 பிரித்து போட்ட தேர்கள் இதுவரையில் பணிகள் முழுமை பெறவில்லை. திருத்தணியுடைய ராஜகோபுரம் கட்டுமான பணி முடிந்து 9 ஆண்டுகள் ஆகின்றது, இதுவரை ராஜகோபுரத்து கும்பாபிஷேக பணி முடியவில்லை. 365 படிகள் அந்த திருக்கோயிலுக்கு கீழே இருந்து மேலே ராஜகோபுரம் வரை வர வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். அதில் 80 படிகள் இன்னும் அமைக்கப்படாமல் இருக்கின்றது. இதற்கு 9 ஆண்டுகள் இந்த பணி நிலுவையில் இருக்கின்றன. இப்படி ஆண்டு கணக்கிலே நிலுவையில் இருக்கின்ற பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை களத்திற்கு சென்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு இந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நெல்லையிலே நெல்லையப்பருடைய வாசல் கூட 9 ஆண்டுகளுக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பு மூடிய வாசலை கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலால் 1000 கால் மண்டபத்திற்கு வர வேண்டிய வாசல் அது, அந்த வாசலை திறந்திருக்கின்றோம். அனைத்து திருக்கோயில்களிலும் தேர்கள் சிதறமடைந்து கிடக்கின்றன, தேர்கள் பாதுகாப்பில்லாத நிலையில் இருக்கின்றன, நந்தவனங்கள் முழுவதுமாக பராமரிக்கப்படவில்லை, திருக்கோயிலின் தெப்பக்குளங்கள் முழுமையாக பராமரிக்கப்படவில்லை, திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுக்கு போதிய அளவு கழிப்பிட வசதிகள் இல்லை, திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை, திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அவருடைய வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் இல்லை. இவை எல்லாம் முழுமையாக உடனடியாக செய்து முடிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவின் பேரில் அனைத்து அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து ஏற்கனவே பழுதடைந்ததை எல்லாம் சரிபார்த்து எப்படி வாகனத்தை செலுத்துவோமோ நம்முடைய பயணத்திற்கு, அதுபோல் அனைவரும் இப்போது படை வீரர்களாக தயார் செய்து களத்திலே இறக்கியிருக்கின்றோம். அதன் விளைவுதான் இன்றைக்கு 10 ஆண்டுகளாக பணிகளே நடைபெறாமல் இருந்த இந்து சமய அறநிலையத்துறை
இன்றைக்கு பொலிவோடு காட்சியளிக்க துவங்கி இருக்கின்றது. சீரழிஞ்ச விஷயங்கள்னு பட்டியல் போட்டீங்கன்னா நிறைய இருக்கும் போல இருக்கு. அப்ப இதை சீராக்கிற சரியாக்கணும் அப்படின்னா அதற்கு நிதி தேவை. அப்ப இந்து சமய அறநிலையத்துறை வந்து எப்படி இதற்கான நிதி உருவாக்குவாங்க? இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் இந்த திருக்கோயில் சம்பந்தப்பட்ட வரவேறிய வாடகைகள் நிலுவைகளை இருப்பதை முதலில் வசூல் செய்வதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். இந்த திருக்கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதை உடனடியாக மீட்டு அதை பொருளாதார ரீதியாக வணிகத்திற்கோ அல்லது அறம் சார்ந்த கல்விகளுக்கோ இது போன்ற பணிகளுக்கு அந்த நிலங்களை மாற்றங்கள் செய்து அதன் வாயிலாக வருவாயை கொண்டு வந்து அந்த வருவாயின் மூலமாக திருக்கோயிலுடைய புனரமைப்பு பணிகள் போன்ற பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். உதாரணத்திற்கு 9 ஆண்டுகளாக திருக்கோயிலுக்கு வருகின்ற தங்கங்களை பிரித்து அதை பக்குவப்படுத்தி அதிலிருந்து வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலை தவறிவிட்டது. தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆய்வு கூட்டத்தில் கலந்தபோது இந்த 9 ஆண்டுகள் இந்த தங்கத்தை பயன்படுத்தாத நிலை குறித்து ஆய்வு நடத்தினார். இந்த தங்கம் என்பது பிரிக்கப்பட்டு அறுக்கு வேறாக அதில் பதிக்கப்பட்டிருக்கின்ற விலை உயர்ந்த கற்களை தனியாக பிரித்து தெய்வத்திற்கு தேவைப்படுகின்ற நகைகளை தனியாக பிரித்து மற்ற நகைகளை இந்திய அரசினுடைய நிறுவனமான மும்பையில் இருக்கின்ற தங்கம் உருக்காலைக்கு எடுத்து சென்று அதை உருக்கி பிஸ்கட்டுகளாக மாற்றி அவை வைப்பு நிதியில் வைத்து அதிலிருந்து 2.5% அதில் வருகின்ற வட்டியை திருக்கோயிலுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு முடிவை எடுத்து கிட்டத்தட்ட இந்த பணியை நிறைவு செய்தால் 20 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்க இருக்கின்றது. இப்படிப்பட்ட பற்பல காரியங்கள் தடைப்பட்டிருக்கின்ற காரியங்களை சீர் செய்தாலே 100 கோடிகள் திருக்கோயிலுக்கு வருமானமாக வரும். அரசை கூட அரசினுடைய அனுமதியை பெற்று இது போன்ற பணிகளை நிதி நெடுக்கலில் இருக்கின்ற இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறையை இந்த பணிகள்லாம் மேற்கொண்டு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆட்சி அமைச்சு இன்னும் 100 நாள் கூட ஆகலை. ஆனால் நாடே பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியை நம்ம கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தலைவர் கலைஞர் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவில் நம்மோடு இல்லை என்றாலும் நம்மோடு இறந்ததை கலந்திருக்கின்றார். மறைந்தும் மறையாமல் என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த மறைந்தும் மறையாமல் நம்முடைய இருக்கிறார் என்பதற்கு அவர்தான் ஒரு உதாரண புருஷர். இந்த இடம் பார்த்தால் பக்கத்திலே இருக்கின்ற நிறைய இது போன்ற நினைவாலயங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த இடத்திற்கென்று ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கின்றது. அவர் நம்மை விட்டு மறைந்து 3 ஆண்டுகள் நிறைவேறப் போகின்றது. 1195 நாட்களை நிறைவு செய்திருக்கின்றோம். அவர் இல்லையே என்ற, அவர் முகத்தை பார்க்கவில்லை என்ற ஏக்கம் இருந்தாலும் அவர் நம்முள் இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி என்பது முழுக்க முழுக்க கலைஞர் அவர்களை ஒட்டிய ஆட்சி. கலைஞர் அவர்களால் உருவகப்படுத்தப்பட்டவர்களுடைய ஆட்சி. கலைஞர் என்ற பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டு இன்றைக்கு வைரமாக ஜொலித்து கொண்டிருக்கின்ற தளபதி அவருடைய ஆட்சி. நிச்சயம் அவர் கனவுகளை தாங்கி செல்கின்ற இந்த ஆட்சி என்பது அவருடைய ஆட்சி தான் என்பது மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல பாதையிலே இந்த இயக்கம் சென்று கொண்டிருக்கின்ற, இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கின்ற, ஆட்சி சக்கரம் சிறந்த முறையில் சுழன்று கொண்டிருக்கின்றது. அறநிலையத்துறையில் அடுத்தடுத்த பணிகள்லாம் செஞ்சுட்டே வரீங்க. அதாவது திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிம்பாங்க, தலைவரையும் முதல்வர் அவர்களையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை அறநிலையத்துறையுடைய சார்பாக இந்த பணிகள்லாம் செய்யணும், இதற்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணுங்கிற கோரிக்கை வைக்கும்போது அவருடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது சார்? இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை கூறுபவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவாக இருக்கும் என்றால், எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களை முழுவதுமாக அறிந்திராதவர்கள் என்று தான் நான் கருத வேண்டும். துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு இந்த மாதம் 2ஆம் தேதி போவதற்கு முன்பாக, கடந்த மாதம் 2ஆம் தேதி போவதற்கு முன்பாகவே இந்த துறையினுடைய பல்வேறு தகவல்களை, பல்வேறு செய்திகளை தன்னுடைய விரல் நுனியிலே வைத்திருக்கின்றார். தளபதி அவர்கள் இந்த துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கின்ற பொழுது துறையினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய செயலாளர், ஆணையாளர், துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் எங்களுக்கு முன்பாகவே இந்த துறையினுடைய தேவைகளை அவரே விவரிக்க ஆரம்பித்து விட்டார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய திருப்பணிகள் தடைபட்டிருக்கின்ற கோவில்களில் ஆகம விதிப்படி உடனடியாக நடத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.
திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நெடுங்காலமாக அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேறாத திருக்கோயிலுடைய திருப்பணிகளை நேரடியாக சென்று கலாய்வு செய்து உடனடியாக அந்த திருக்கோயிலுடைய திருப்பணியை நாள் குறித்து இத்தனை மாதங்களுக்குள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்குங்கள் என்றால், அதன் அடிப்படையில் தான் இந்த 92 நாட்களில் கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட துறை ஆணையாளர், இணை ஆணையாளர், கூடுதல் ஆணையாளர், சூழ்நிலைகள் வசதிக்கேற்ப செயலாளரை கூட இந்த கோயில்களில் வருகின்றிருக்கின்றார்கள். அடுத்து திருக்கோயிலை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசுகின்ற பொழுது நான் அறிந்த நான் புரிந்த ஒன்று என்னவென்றால், எந்த மதத்திற்கும் அவர் எதிர்ப்பாக பேசுவதே இல்லை. அவரவர்கள் விரும்புகின்ற மத வழிபாடுகளை அவரவர்கள் சமூக உரிமையோடு சமமாக எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பாதிப்பில்லாமல் அமைதியான சூழ்நிலையில் தூய்மையாக நிறைந்த அந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குங்கள், மதம் இனம் ஜாதி என்று இதில் பிரிக்காதீர்கள், யார் யார் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதன்படி அவர்கள் அவருடைய பிரார்த்தனையை அவருடைய நேர்த்திக்கடலை செலுத்துவதற்கு நாம் உத்தரவு வழங்க வேண்டும், வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கொள்கை. எம்மதமும் சம்மதமே, யாதும் ஒரே யாவரும் கேளீர், அனைவரும் ஒன்று, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பேதம் பிரிப்பதில்லை, இதுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கொள்கையாக இருக்கின்றது. நிச்சயமா சார், தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகும்போது ஆன்மீகத்தை தேடி போகிறத விட ஆக்கிரமிப்புகளை தேடி தான் நிறையா போகிற மாதிரி இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் என்னையிலேருந்து நடந்திருக்கிறது, எவ்வளோ சொத்துக்கள் இது வரைக்கும் மீட்டிருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? கிட்டத்தட்ட இந்த துறையை பொறுத்தளவில் கடந்த 10 பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதை காட்டிலும் துறை சார்ந்தவர்கள் இந்த துறையை பயன்படுத்தி இந்த துறையினுடைய லாப நஷ்ட கணக்குகளை சரிபார்த்து இந்த துறைக்கு சொந்தமான சொத்துக்களை, இந்த துறைக்கு சொந்தமான நிலங்களை கொள்ளையடிப்பதில் தான் ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி சிறிது சிறிதாக திருக்கோயிலில் உண்மையாக வரவேண்டிய நிதி வருவாய், திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இதுவரையில் ₹600 crore அதிகமான சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு இறுதி அடைகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை கூறியவர்கள் கூட தங்களுடைய புருவத்தை உயர்த்தி இவ்வளவு பணிகள் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றதா, இதை ஏன் கடந்த காலங்களில் இருந்தவர் நடத்தவில்லை என்று எதிர்ப்பவர்கள் கூட எங்களை பாராட்டுகின்ற காலத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் நீங்களும் பார்ப்பீர்கள். நிச்சயமாக உறுதியாக தவறு என்பது எங்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்டு லாப நோக்கு பாராமல், இன்னார் இனியவர் என்று இல்லாமல், சமநீதியோடு சமதர்மத்தோடு ஆக்கிரமிப்பாளர்கள், கோயிலுக்கு சேர வேண்டிய வருமானத்தை தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து இந்து சமயத்துறையின் சொத்துக்களாக மார்க்கப்பட்டு திருக்கோயிலுக்கு அதை முழுவதுமாக பயன்படுத்துவோம். நிச்சயமா சார், தமிழ் அர்ச்சனை அப்படிங்கிறது எல்லாராலையும் வரவேற்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு, தொடங்கி வச்சிருக்கீங்க சமீபத்தில், ஏற்கனவே இருந்த ஒன்று தான், அதை ஏன் திரும்ப தொடங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நீங்க அறிவிச்சிங்க, பெண்கள் மத்தியில் அதற்கு ஆர்வம் இருக்கிறதா, யாராவது அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்களா இது வரைக்கும்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது ஏற்கனவே தமிழில் அர்ச்சனை நடந்து கொண்டிருந்த பல திருக்கோயில்களில் தற்போது நடைமுறையில் இல்லை, வருபவர்கள் கூட யார் தமிழில் அர்ச்சனை செய்வார்கள் என்பது தெரியாமல் நிறைய குழப்பத்தில் இருக்கின்றார் பக்தர்கள். அவர்களுக்கு புரிந்த அவர்களுக்கு எளிமையான வழிகளை பின்பற்றி அவர்களுக்கு வேண்டியதை ஸ்லோகங்களை சொன்னால் அவர்களும் மனம் குளிர்வார்கள், அவர்களுக்கும் பிரார்த்தனையில் அதிக ஈடுபாடு வரும், ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பதை முதலமைச்சர் அவர்கள்தான் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்து சொல்லி, அது ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போதே கொண்டு வந்தது. தற்போது அது முழுவதுமாக அந்த தமிழ் அர்ச்சனை என்பது நிறைய திருக்கோயில் பயன்பாடுகள் இல்லை என்று கூறினார். அதைத் தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இணையான கூட்டத்தையும் கூட்டினோம், அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். முதல் கட்டமாக 47 திருக்கோயிலில் முதுநிலை கோயில்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த 47 திருக்கோயில்களிலும் தற்போது கபாலீஸ்வர் கோயில் அதை துவக்கி இருக்கின்றோம். இந்த மாத இறுதிக்குள் 47 கோயில்களிலும் அதை துவக்கி விடுவோம் பதாகைகளை வைத்து. அதோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சர் வெவ்வேறு ஆலோசனை சொல்லியிருக்கின்றார், காலப்போக்கிலே நீங்களும் அதை பார்ப்பீர்கள்.
அவருக்கு முன்னால் நாம் அதை அறிவிக்கக்கூடாது. ஏனால் அவர் சிந்தையில் உதித்த திட்டம் என்பதால் இந்த 47 திருக்கோயிலும் போதிய அளவிற்கு அர்ச்சகர்கள் இருக்கின்றார்கள். தமிழை அர்ச்சனை செய்வதற்கு அவர்களுக்கு தேவை என்றால் பயிற்சி அளிக்கவும் தயாராக இருக்கின்றோம். தற்போது மயிலாப்பூரில் நேற்று தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு பெருவாரியான ஆதரவு, அதாவது 100 பேர் கூட இது வேண்டாம் என்று சொல்ல முடியாத நிலையில் அனைத்து தரப்பிலிருந்தும் இதற்கு பாராட்டுகள் முதலமைச்சருக்கு குவிந்தது, வரவேற்கத்தகுந்ததாக இருந்தது. அண்மையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று போற்றப்படுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையே திராவிட இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்திருந்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் ஆணுக்கு பெண் நிகர் என்றார், பெண்ணிற்கு அனைத்து வகையிலும் உரிமைகள் வேண்டும் என்றார். அந்த அடிப்படையிலே நிருபர்கள் ஒருவர் கேட்டபோது, அனைத்து ஜாதியினரும் அரசராக போகின்ற நீங்கள் பெண்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படுமா என்று கேட்டார். எதையும் மறுக்கின்ற இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். நிச்சயம் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால், விருப்பம் தெரிவித்தால் ஆகம விதிப்படி அவர்களுக்கு பயிற்சி அளித்து அதன் பிறகு தேர்வு நடத்தி அவர்கள் ஏதாவது திருக்கோயிலுக்கு பூஜை செய்வதற்கு விரும்பினால், அர்ச்சனை செய்வதற்கு விரும்பினால் சிறிய கோயில் முதல் கட்டமாக நியமிப்போம் என்றார். இதுவரையில் யாரும் அதற்கு வரவில்லை. வந்தால் அது குறித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலித்து உரிய வழிமுறைகளை பின்பற்றி ஆகம விதிப்படி அதற்குண்டான பணிகளை இந்து சமயநலத்துறை மேற்கொள்ளும். இந்த நாடே போற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தாலும் கூட அதிமுக தரப்பில் போராட்டம்லாம் பண்ணாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொன்னீங்களே, ஆட்சிக்கு வந்த உடனேயே அதெல்லாம் செய்யவே இல்லையே, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலையே அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை பொறுத்தளவில் முதலில் அவர்கள் அறிவித்தது முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சருடைய அளவுக்கு அதிகமான சொத்து பல்வேறு முறைகேடுகளுக்காக அவர்களுடைய தொழில் நிறுவனங்கள் அங்கெல்லாம் காவல்துறை பரிசோதனை ரெய்டை நடத்தியது. அதற்காக உடனடியாக பழிவாங்குகின்ற அரசு என்று முதலில் அறிவித்தார்கள். அதன் பிறகு யாரோ சட்டாலோசனை கூறிய பிறகு அறிவித்த திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தவில்லை என்று கூறினார்கள். அறிவித்த திட்டங்களை உடனுக்குடன் ஆட்சிக்கு வந்தோடு செயல்படுத்திய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தலைவர் தளபதியுள்ள ஆட்சி. அவருடைய தந்தையைப் போல் 7,000 கோடி ரூபாயை உடனடியாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வேன் என்றார், பதவியேற்றிலே தள்ளுபடி செய்து காட்டினார். இவர் அறிவித்தார், கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் 4,000 ரூபாய் தருவேன் என்றார். முதல் நாளிலே அந்த 4,000 ரூபாய் தான் அறிவித்தார். பெண்களுக்கு பேருந்துகளிலே இலவச பயணம் என்றார் சொன்னதை செய்து காட்டியிருக்கின்றார். திருமணம் இப்பொழுதுதான் முடிந்திருக்கின்றது, இன்னும் தேனிலவு கூட முடியவில்லை. இதற்குள் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது என்ன செய்வது? படிப்படியாக அவர்கள் வைத்து போயிருக்கின்ற நிதி சுமையை பார்த்தால் அளவிட முடியாது. இதை பட்ஜெட் கூட்டம் தொடர்வதற்கு முன்பு அமைச்சரவையில் நான் விவரித்தால் அது அழகாக இருக்காது. அவ்வளவு நிதி சுமையை இந்த ஆட்சிக்கு ஏற்றி வைத்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டாலும் நன்றாக தெரியும், ஆனால் எவ்வளவு சுமையை ஏற்றி வைத்தாலும் அந்த சுமையை சுமந்து அதை கடந்து செல்லுகின்ற வலிமையும் ஆற்றலும் துணிவும் நெஞ்சுறுதியும் அதற்கேற்ற செயல் திட்டமும் மூளையும் இருக்கின்ற முதலமைச்சர் என்பதால் நிச்சயம் இந்த நிதி சுமையும் வெல்வார், தமிழக மக்களை சுபிட்சமாக வாழ வைப்பார். நிச்சயம் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி சுகாதாரத்துறை அமைச்சராகவும் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இல்லையா? எப்படி கொரோனாவை கட்டுப்படுத்தினீங்க, அந்த பணிகள்லாம் எப்படி இருந்துச்சு சார்? நான் தமிழக முதலமைச்சர் அவரை பொறுத்தளவில் அவர் ஒரு கரப்போராளி. அந்த களப்போராளி என்று எப்படி சொல்கிறோம் என்றால், 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லை சார், இயற்கை சீற்றம் என்றாலும் சரி, பருவமழை போய்க்கின்ற போதும் சரி, மான்சூன் பீரியடிலும் சரி, அல்லது கொள்ளை நோய் வருகின்ற போதும் சரி, இல்லது கொரோனா என்று இதுவரையில் கேள்விப்படாத நோய் வந்தபோதும் சரி, களத்திலே நின்று பணியாற்றுபவர். அவருக்கு ஈடு கொடுத்து ஓட முடியாமல் தான் நாங்கள் தவித்து கொண்டிருந்தோம். ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் இன்னும் பல பல சலுகைகள் எங்களால் செய்ய முடிகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. தமிழகத்தை பொறுத்தளவில் அனைத்து அமைச்சர்களையுமே சுகாதாரத்துறை அமைச்சராக மாற்றி அவர்களை களத்திற்கு சென்று பணி செய்ய விட்டு தொண்டர்களை தெருவிற்கு அனுப்பி தலைவர்கள் குழுகுலகரிலே ஓய்வெடுக்கின்ற தலைவர் அல்ல நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அவரும் களத்திலே வந்து நின்று இந்த கொரோனா நோய் கொடிய காலத்தில் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் 16 மாதங்கள் இடைவிடாமல் மக்களுக்காக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியாற்றுகின்ற ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இருக்க முடியும். நான் இந்த நேரத்தில் ஒரு கேள்வியாக கூட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பு இழந்த கட்சி 92 நாட்கள் ஆகின்றது. அதற்கு முன்பு காபந்து சர்க்காராக இருந்தது. இடைப்பட்ட நேரம் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை ஒரு 5 மாநில தேர்தல் என்பதால் ஒன்றாக சேர்த்துகின்ற நேரம்,
இந்த நாட்களை கணக்கிட்டு பாருங்கள். இந்த ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த கொரோனாக்காக மக்களுக்காக களத்திற்கு வந்தார்களா? முதலமைச்சரான பிறகு கூட கவச உடையோடு கொரோனா நோய் தொற்றிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வார்டிற்கு நேராக சென்று அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சைகளை கேட்டறிந்து அந்த நோயாளிகளை கூட்டு ஆறுதல் கூறிய உயிருக்கஞ்சாத எங்கள் முதலமைச்சரை போல் ஒருவரையும் காண முடியாது. ஆட்சி அதிகாரம் என்பது இல்லை. ஆட்சி அதிகாரம் என்பது பேரறிஞர் அண்ணா சொன்னது போல தோளிலே போட்ட துண்டாகத்தான் நினைப்பார். விடுப்பிலே கட்டியிருக்கின்ற வேட்டியைத்தான் கொள்கையாக நினைப்பார். பதவி வந்தவுடன் வெறிகொண்டு அலைய மாட்டார். பதவி வந்த வரவில்லையே என்று தோண்டும் விடமாட்டார். இப்படி பல பல அற்புத குணங்களை பெற்ற ஒரு முதலமைச்சரை பெற்று அவர் தலைமையின் கீழ் நாங்கள் பணியாற்றுவதை பெருமையாகவும் கடமையாகவும் கருதுகிறோம். எல்லா தியாகங்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்படுவோம். நிச்சயமா சார், ஓயாத களப்பணி. அதற்கிடையில் உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.